இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு? விடிஞ்சா வீட்டுக்கு போறது, இருட்டினதுக்கு அப்புறம் தலைவர் சிலையாண்ட வர்றது, ஏட்டு கோழியே குருமாக்கு உதவாது, அதை முதல்ல தூக்கி போடுறான். எங்க அப்பா சொல்லுவாரு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இரும்பு சிறப்பா? டபர், தெரிஞ்சோ தெரியாமலோ ஊர்ல இருக்க குடிமகன்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கெத்தாக்கிட்டானுங்க. அந்த கெத்த மீண்டும் அப்படியே டான் ஆயிடு. தளபதி படத்துல சோபனா கலெக்டர் அந்த அரவிந்த் சாமியா லவ் பண்ணாங்க இல்லையே, தாதாவா இருந்த சூப்பர் ஸ்டார் தானே லவ் பண்ணாங்க. பேப்பர்ல பாத்தியா, காசு வச்சுன்னு கூட கடத்துறது இல்லையா, கலெக்டரே கடத்துறாங்களா? நீயே கடத்தல்காரன் ஆயிட்டா, உண்மை யார் கடத்துவா? நினைச்சேன்னா அவ என்ன பத்தி நினைப்பா, அந்த நினைப்புல இந்த ஏரியாக்கு வர வைப்ப, அப்ப நான் நல்லவனு அவகிட்ட நிரூபிச்சு காட்டுறேன். போடா, என்ன பண்ண போற? அவ வரும்போது குழந்தைங்க எல்லாரும் குல்பேஸ் வாங்கி கொடுத்து நல்லவன் காமிச்சுக்க போறியா? தூங்கும் பெண்ணே தூங்காதே, நீ இல்லை என்றால் தாங்காதே. பாட்டாவே பாடிட்டீங்களா? சூப்பர் வாய்ஸ், ட்ரெயின்ல போய் பாடினா செம கலெக்ஷன் கிடைக்கும். நீ பாட்டு பாடி அவ வராலோ இல்லையோ, நாயங்கெல்லாம் வந்துட போகுது. இந்த பல்புக்கு வசனம் தேவையில்லை. மூவாலோ சூடு பார்த்தி, இந்திக்காரனோ மூடு பார்த்தி, தோதா மழை வேற பெய்யுது, இன்னைக்கு குரூப் தெரா மஸ்தானா அப்படின்னு பாட போறா. நீ குரூப் தான் ஆட போற. அப்பாங்க ஒரு மனுஷனுக்கு கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், நாக்கா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதுடா, பிரெயின திண்ணேஸ்து நார்ரா பாவோய். ராத்திரில இருந்து எதுடா பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, அதான் அவ ஜெமினின்னு சொல்லிட்டால. ஜெமினி 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 கேவனி 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 கேவனி. இப்ப எது வாயில உண்டி குழுகிற? நீ சொன்னது செய்யலையே, அது நினைச்சிருக்கிறேன். இத நினைச்சு நீ சிரிக்க கூடாது, அழணும்டா, அழு 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 அழுடா. நாயது கடணும், நாயது கடணும். அதான் உன் காதலுக்கு அவ கற்பூரம் காட்டிட்டாலே, அத நினைச்சு அழு அழுடா. இனிமேதான் லவ்க்கு உயிர் வரப்போகுது, இப்படி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணவேனு அவ ஃபீல் பண்ண போறா. ஃபீல் பண்ணுவாளா? டேய், பொண்ணுங்க எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டானுன்னு தெரிஞ்சதா? கடவுள் அவங்களுக்கு தாடி 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 கொடுக்கல. ஆர்த்தோ டாக்டர் ஆக வேண்டியவன ஆட்டோ டிரைவர் ஆக்கினியே, அதை நினைச்சா உனக்கு அழ வரல? தாரிணி பாஸ்கருடைய காதலை பிளான் பண்ணி பாழாக்கினியே, அதை நினைச்சா உனக்கு அழ வரல? கடமையை செஞ்ச கான்ஸ்டபிளை கழுத்த அம்மத்திலே அடிச்சியே, அதை நினைச்சா உனக்கு அழ வரல? ஃப்ரீஸ் ஆனது போதும், அழு அழு. எப்பதான்டா அழுவ? நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? ஜெகன்மோகினி மாதிரி சிரிக்கிறியா? சிரி டி சிரி, பட்டிக்கும் விட மாட்டேன், ஜெயிக்கும் விட மாட்டேன். முடியும்டா, இவ்வளவு நாள் சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு, என் மனசுல இந்த குப்பைங்க என்ன தெரியாம இருந்துச்சு, இப்ப நான் அந்த குப்பைங்களை கிளியர் பண்ணிட்டேன்னா நிச்சயமா என்னால ஜெயிச்சு. மனசுல இருக்க குப்பையெல்லாம் எப்படி ரீச் எல்லாம் கார்பரேஷன் லாரி வச்சு அள்ளின்னு போக சொல்ல போறியா?
நான் யார்கிட்டலாம் தப்பு பண்ணனோ அவங்க கிட்டலாம் போய் மன்னிப்பு கேப்பேன் டேய் காலம் மெரிச்சாலே கர வெச்சி வெட்ற இந்த காலத்துல நீ இவ்ளோ தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுடுவாங்களா? விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். எங்க போயிட்டேடா? நீ வந்தாதானே விட மாட்டே. நான் எப்போ வரணும் எப்படி வரணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா, நீ இல்லடா. நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா புஜ்ஜு குட்டி? நீ என்ன விட்டுட்டு போறதுக்கு இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் உடம்புக்கு பெயின் வந்தா மூளையோட கான்சென்ட்ரேஷன் அங்க மட்டுமே போகும். சோ நீ வரும்போதெல்லாம் எனக்கு நானே வலி ஏற்படுத்துவேன். நான் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி 5 செகண்ட் ஒரு சும்மா டக்கு டக்கு டக்குனு வருவேன். நீ என்ன பண்ணுவ? சும்மா பெயின் வரதுக்காக சூடு கோட்டை தேய்ச்சி தேய்ச்சி வெச்சிக்கினே இருப்பியா? உன்னை பேச விட்டதான பிரச்சனை. அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு? கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா. டே 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 டே, இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா. காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க. உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு, போடா, விட்டுறாத. இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு. பெரியவங்களே குடியும் கொடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்கி அண்ட் சோடா, பிராண்டி அண்ட் வாட்டர், ஜின் அண்ட் லெமன், மென் அண்ட் உமன், இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோட படைச்சிருக்காரு. இப்போ மண்டையில உரைக்குதா? கிடைச்சா குடிக்கணுமா? தப்பில்ல? என்னடா தப்பு இல்ல, தயிர் சாத்துல உப்பு இல்லைன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர்பட்ட பிரச்சனையும் உள்ள வச்சிருக்க. நான் என்ன உன்னை குடியிலே கொடுத்து நடத்தினா சொன்னேன்? கவலைய மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு, அப்புறம் ஜாலியா இருக்கலாம். பாராசூட்டே இல்லாம பறக்க போடா. போய் சரக்க உள்ள போட்டு சந்தோஷத்தை ஜாமீன். எழுத மூத்திரத்தையட குடிச்ச இந்த நாத்தனாருது. தெரியுமா சொல்ற? முதல்ல காசை பெறட்டணும், இல்லனா காசு இவ்வளவு கஷ்டப்பட்டு சரக வாங்கினா அவசரத்துக்கு தர முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே மேல ஒரு தட்டு பாட்டம் ஒரு தட்டு இப்ப நறுக்குன்னு திறந்துக்கினா அப்படியே எடுத்து குடிச்சலாம். அப்படியே உள்ள சும்மா விட்டா என்ன மாதிரி குடியாரு வாடாய மச்சி வாழக்காப்பச்சி ஊட்டம் என்னவோ லட்ச லட்சமா சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்குறத பாரு. ஏந்திரியா, ஏந்திர ஜெயபிரகாஷ், ஏந்திர. ஏய் இரடா, அப்பா பேர் சொல்லி கூப்பிடுற. அதான் பேர் சொல்லும் பிள்ளை. குடிச்சிருக்கியா நிறைய? என்ன குரல் மாறி இருக்கு? இனியெல்லாம் அப்படிதான், வீட்டு உள்ள நோஞ்சோன்னு திட்டுவா, இப்ப திட்டியா? நீ பேசுற ஒவ்வொரு வாத்தி ரெண்டு அடி விழும் புடிச்சனுக்கு. மாமா சோபா மேல இருந்து பெல்ட் எடுத்து தம்பி அடிச்சாதீங்க. என்ன சொல்லி கொடுத்தா
எங்க வீட்டு சண்டை பாக்க ரெடியா இருக்கீங்க போல. ஏன் புள்ள சரியில்லைன்னு அக்க மாதிரி கூப்பிட்டு வச்சு ஓடுவ பாரு வைக்கிறது. நம்ம வீட்டுல ஓசி பேப்பர் வாங்கி படிக்கிற பிச்சைக்கார பசங்க வேடிய பாத்தீங்களா? இதையும் பாருங்க, இனி எல்லா அப்பனுங்களும் பசங்கள பப்ளிக் திட்டத்தை பயப்படணும். படிக்கும் போது சரியா மார்க் வாங்கலன்னு நீ மக்கு போய் தானடா அப்ப கூட காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுடா. ஞாபகப்படுத்திட்ட, நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுனால என் ரெண்டு கண்ணு சவுப்பாயிடுச்சு. அது போய் நான் குடிச்சிட்டு வந்தேன். எங்க அதோ இந்த நடிப்பு நம்பிச்சலுக்கு முன்னாடி இந்த பெல்டாலே போட்டு என்ன அடிச்சேன். அண்டையில இருந்து அவன் என்ன மதிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறான். இன்னைக்கு நீ மாட்டேன், வாட்டி வா எப்படிலாம் நடிச்சேன். மாடு ஓட்டுறது ஓ சார் சாப்பாடு போடும் போதெல்லாம் போய் போய் அடித்தவன் என் அண்ணன், அசிங்கப்பட்டவன் என் அப்பன். எப்படியே ஊங்கையால அடிக்க வச்ச மாத்தியா? போகலாம், போய் மான முறையோட வாழுங்கள். அதுக்கப்புறமா வீட்டுக்காரன் ஒண்ணு அவன் என்ன பண்ணான் அவனுக்கே தெரியாது. அப்பா போய் அடிக்கலாம், அப்பா செருப்பால தப்பு இல்ல. போ 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 தலைக்கீறி இப்படிலாம் பண்ணிட்டான். ஐயா பெரியவரே, டேய் பைட்டி வாங்கடா, வாங்க வாங்க வெளியே வாங்கடா. டேய் வேடிக்கை பாக்குற அப்பங்களா, இதுக்கப்புறமா பசங்களை பெட்டில் அடிக்காம பாசத்தையும் பணத்தையும் கொடுத்து வளங்கடா. நீங்க சொல்லாமலே அவனுங்க பெரிய ஆளாயிடுவானுங்க. டேய் என்ன வேடிக்கை, டேய் போங்கடா, போகிறதால செருப்பில் அடி வாங்க போறீங்களா? போங்கடா போங்க. அடுத்த விட்டு கதனை வேடிக்கை பார்க்க வந்துடுவானுங்களே. இதுக்காகலாம் கணேஷ் கிளம்பி காட்பாடியில இருந்து இங்க வர வேண்டாம் மாமா. என் மாமனாருக்கே ஹெட் கான்ஸ்டபிள் தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க சமாளிச்சுக்கிறோம். இவ்வளவு நடந்த பிறகு என் கொழுந்தனார் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு கிராஸ் பண்ணி போன மாதிரியே இருக்கு மாமா. பேசுறோம் மாமா, அதுக்கே வாய்ல இனிமே தேவையில்லாத சாமான்லாம் ராம் ரூம்ல போட்டு பரவாயில்ல. அவருக்கு பரவாயில்ல, இடத்துல போட்டுருச்சு. சரி வச்சிரு மாமா. தேவகி, என்ன கூட அந்த ராஸ்கல் இப்படி போன மாதிரியே இருக்கு. யார அவனை நினைக்காதீங்க, அதனாலதான் அப்படி தோணுது. எவனால நம்ம நிம்மதி போச்சு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க.
நீ பரவாயில்லப்பா, ஸ்டப்பனா இருக்கிற. போப்பா, எனக்கு கூட இப்ப அவன் கேட்டு திறந்து உள்ள வந்த மாதிரி தோணுச்சு. நீயுமாடா நினப்புல வேணா வரலாம், நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கடவுளே, கொஞ்ச நாளா ராம் தம்பி வீட்டுல இல்லைனாலும் ராத்திரி தூங்கும் போது மாடியில நடமாடுற மாதிரியே பிரம்மையா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனா திருப்பி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதப்பா. என்னாலும் அடி வாங்க முடியாது, என் புருஷன் மேல மிதி வாங்க முடியாது. பேரப்பா முருகா, அவசரப்பட்டு சாப்பிட்டாங்களா இல்ல நான் சரியா ஊத்தலையா? கன்ஃபியூஷன் அத்தை. என்ன அத்தை, இட்லி எப்படி ஊத்துறதுன்னு கூட மறந்து போச்சு அத்தை. டிவி ரிமோட் எங்கயோ வச்சிட்டு உங்களை தேட வச்சிட்டேன், என்னாச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் ஆடி பாத்துட்டேன் பாடி பாத்துட்டேன், ஆனா உங்க பையன் ஆட பேய் ஆட்டத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. அவனை வாசப்படியில ஏற விடுவேன். குட் மதர். ஹலோ ஹலோ மச்சா, எங்கடா இருக்க? போலீஸ் என்ன சொல்றாங்கடா? ஒண்ணே நம்ம எம்ஜே செல்ல கிட்ட வா, என்ன வந்து காப்பாத்துறா. நீ இன்னுமாடா உயிரோட இருக்க? என்னடா சொல்ற? நீ ஜெலி செல் எடுக்க பேக் உள்ள கை விட்டல, அதுக்குள்ள பாம்பையும் சேர்த்து வச்சிருந்தா. கொஞ்ச நேரத்துல விஷம் ஏறி சாவலாடா போற. நீ மட்டும் கலெக்டர் ஆவ. நான் ஆட்டோ ஓட்டுமா, அதாண்டா ஆப்பு வச்சேன். எங்க எடுத்து பாம்பு மேலோகத்துல ரொம்ப ஊர்வசி மேனகலா இருப்பாங்கடா. அவங்க முன்னாடி வால் சரோசா ஒரு சப்பாடா. டேய், பொட்டி நிறைய சோமபானத்தை ரொப்பி வச்சிருப்பாங்க. சோமபானத்துக்கு சொரா புட்ட சைடிஷா வச்சேன்னு சந்தோஷமா இருக்கலாம்டா. ஐயோ வரானே வரானே, ஓட 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 ஓடு. எனக்கு நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நீதான்டா. தனியா பேசுறா? நீ நெகட்டிவா பேசிட்டு இருந்தானா என்ன சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் வராது. நீ மட்டும் பாசிட்டிவா பேசினா என்ன சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் பெருசாயி அதுக்குள்ள அவர் பாண்டியனால என்ன சொல்ல. சொரிஞ்சு விட்ட புண்ணோ போலீஸ்காரன் கண்ணோ சும்மா விடாது. பாசிட்டிவ் வளையம் வரத்துக்கு முன்னாடி அவன் உனக்கு மலர் வளையம் வச்சிருவான், அதுக்குள்ள நீ அவனை போட்டு தள்ளிடு. போட்டு கொண்டுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? நான் கலெக்டர் ஆனும், சர்வ கல்யாணம் பிடிக்கணும். என் கல்யாணத்துக்கு நிறைய விஐபி எல்லாம் வரணும். டேய், ஏன்டா உனக்கு சொன்னா புரிய மாட்டேது? செத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா அவ்வையார்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எல்லாரையும் நேர்ல பாக்கலாம்டா. கண்ண பாக்காத சொர்க்கத்தோட கண்ணுக்கு தெரியற பூமிய போதுடா. டேய், இப்படி பயந்து பயந்து சாகிறதுக்கு ஒரே அடியா நிம்மதியா செத்து போயிடலாம்டா. டேய், இந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி உன் நம்பியார் வேலை செல்லாதரா. கண்டிப்பா காப்பாத்துறா. நான் எத்தனையோ பேர் கூட பழகிருக்கேன், ஆனா என்னைக்குமே கூடவே இருந்தது நீதான்டா. இந்த உலகத்துல யாருமே மனசாட்சிக்கு உருவம் கொடுத்ததில்ல, ஆனா நான் உனக்கு உருவம் கொடுத்துருக்கேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ எனக்கு நல்லதான் பண்ணிருக்க. உன்னாலதான் எனக்கு காதலி கிடைச்சிருக்கா, உன்னாலதான் எங்க அப்பா எம்எல்ஏ இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். இப்ப என்ன, நான் செத்துடணும்,
அவ்வளவுதானே? நான் செத்துறேன்டா. சார் சார், நீங்க ஒரு நல்ல ஆபீசர். நீங்க ஒரு நல்ல ஆபீசர் சார். பதட்டப்படாமல் கேளுங்க சார். என்ன பாருங்க சார், என்ன பாருங்க சார், பாம்பு கடிச்சிருக்கு சார். என்ன பாம்பு கடிச்சிருக்கு? இருந்தாலும் கூலா இல்ல சார். இருந்தாலும் நான் கூலா இல்ல. ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும், ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும் பணத்துக்கு ஆசைப்படாத, ஆசைப்படாத. நேர்மையான அதிகாரி நீங்க. 2008ல் ஏட்டா இருக்கும்போது டெரரிஸ்ட் புடிச்சு கொடுத்துருக்கீங்க. 2010ல் அவ்வளவு பெரிய பாம்பு ரசம், அவ்வளவு பெரிய பாம்பு ரசம் கொடுத்துருக்கீங்க. பாவண்டா இந்த மனுஷ ஜென்மங்க. ஒண்ணு நடக்க போறத நினைச்சு அப்படியே கற்பனை பண்றது, இல்ல நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுறது. இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கிற மனசும் கிட்ட அடிமையா தான் இருக்கணும். என்னைக்கு நடந்தது நடக்க போறது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடக்கிற வாழ்க்கையில முழு மனசோட சந்தோஷமா வாழுறீங்களோ அன்னைக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட என்ன மாதிரி மனசுங்கள்லாம் அடிமையா இருக்கும். பேசி பேசியே இந்த நம்பியாரியே நல்லவன் ஆக்கிட்டீங்கடா.